என்பது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை அவற்றை நாம் முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் உடலில் நோயில்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள் இன்றைக்கு என்ன மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட என்ன நேயர்களே எல்லாரும் நல்ல ஹாப்பி ஹார்மோன்ஸ் நல்லா சுரக்கிற அளவுக்கு நல்ல ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்களா போன வாரம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நல்ல சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய ஹார்மோன்கள் நம் உடம்பில் அதிகமாக சுரக்க வேண்டும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத போன வாரம் பார்த்தோம் ஸோ இந்த வாரமும் அடுத்த சில வாரங்களும் மாரடைப்பு வந்தவர்கள் அதற்கு பின்பும் எப்படி ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கலாம் எப்படி காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் மாரடைப்பு வந்த பிறகு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம் நீங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இருக்கிற உறவினர்கள் யாராக இருக்க இரு யாராகவும் இருக்கலாம் ஸோ மருந்து மாத்திரைகள் அல்லது அறுவை சிகிச்சை அல்லது ஆன்ஜியோபிளாஸ்டி ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லி இது எந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய சில விஷயங்களை நாம் இப்போ பார்ப்போம் ஸோ இந்த படத்தில் பாருங்கள் இந்த ஸ்லைடில் ஸோ மாரடைப்பு வந்த பிறகு சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் சில செயல்களை நாம் செய்ய கூடாது முடிந்த அளவுக்கு அவற்றை தவிர்க்க வேண்டும் ஸோ குனிந்து அதாவது முன்னாடி குனிந்து ஒரு எடையுள்ள பொருளை தூக்கக்கூடாது இது வந்து ஹார்ட்டுக்கு அதிகமான ஒரு ஸ்ட்ரெயின் ஒரு ஹெவி லோடு வந்து ஹார்ட்டுக்கு போகிற போகிறதுக்கு இது ஈக்குவல் ஸோ என்ன பண்ணணும் ஒரு உட்கார்ந்து எழுந்துக்கக்கூடிய இந்த படத்தில் பார்க்குறீங்க முட்டியை மடக்கி நாம் தரையில் முதுகை அதாவது உடம்பை வளைக்காமல் முட்டியை மட்டும் மடக்கி கீழே உட்கார்ந்து அந்த பொருளை ரொம்ப ஆனால் வலுவான ப எடை அதிகமான அதிகமான பொருளாக இருந்தால் தூக்காதீர்கள் ஓரளவுக்கு எடை உள்ள பொருளாக இருந்தால் ஈஸியாக தூக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்து எழுந்து அந்த பொருளை தூக்க வேண்டும் முன்பக்கம் குனிவது கெடுதல் ஸோ இதை எல்லாேருமே ஞாபகம் வச்சுக்கணும் முக்கியமாக தண்ணீர் தண்ணி வாளியில் இப்போ நிறைய பேர் தூக்கிட்டு வந்து தான் உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஸோ அந்த மாதிரி தருணங்களிலும் அதிகமான வெயிட் உள்ள தண்ணி பக்கெட்டோ அதெல்லாமோ குடமோ தூக்கக்கூடாது ஆட்டுக்கு இது டெஃபினட்டாக நல்லதில்லை அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமான வெயிட் அதுவுமே தூக்கக்கூடாது குழந்தைகளாகவே இருக்கட்டும் உங்களுடைய பேர குழந்தைகள் இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் டெஃபினட்டாக ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைகள்னா ஐந்து ஆறு கிலோ வரைக்கும் வெயிட் இருப்பார்கள் சில குழந்தைகள் பத்து கிலோ கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தருணங்களில் குழந்தைகளை தூக்குவதே டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும் அவர்களை கையை பிடித்து கொண்டு செல்ல முயற்சிகள் இல்லை ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தால் இருந்தால் பரவாயில்லை பட் வெயிட் லிஃப்டிங் அவாய்ட் பண்ணுங்கள் இது வந்து கொஞ்சம் வித்தியாசம் வெயிட் லிஃப்டிங்னு நம்ம சொல்கிறது அதிகமான எடை பட் நம் ஏற்கனவே பார்த்தோம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் தசைகளை வலுப்படுத்துவது கூடிய சில உடற்பயிற்சிகளுக்கு சின்ன சின்ன எடை உள்ள கருவிகளை நாம் தூக்க வேண்டும் அது ரொம்ப நல்லது ஸோ அதை வந்து நம்ம கைடன்ஸ் படி செய்ய வேண்டும் ஸோ அந்த மாதிரியான எக்ஸசைஸஸ் ஸ்ட்ரென்த் கொடுக்கும் பட் அளவுக்கு அதிகமான எடையை தூக்கினால் இல்லை தவறான முறையில் தூக்கினால் அது தீங்கை விளைவிக்கும் அடுத்தது ரொம்ப ரொம்ப வெயிலான இடங்களிலோ குளிர் பிரதேசங்களிலோ அதிகமாக செல்வதை தவிர்க்க வேண்டும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரை ரொம்ப டாலரேட் பண்ண முடியாது ஸோ அப்படியே உங்கள் வேலை விஷயமாகவே டெஃபினட்டாக போகணும் அப்படின்ட்டு இருந்தால் கூட அங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப பண்ணக்கூடாது ஸோ மைனஸில் இருக்க ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போயிருக்கீங்க மைனஸ் டென் டிகிரிஸ் அப்படி இருக்குன்னா உடம்பை எக்ஸ்போஸ் பண்ணிக்க கூடாது முடிந்த அளவுக்கு வார்ம் வின்டர் க்ளோத் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப ஆக்டிவிட்டீஸும் அந்த கடுமையான குளிரில் செய்யறதை அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் அதிகமான ஹீட் இருக்கிற ப்ளேஸஸையும் அவாய்ட் பண்ணணும் இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய தண்ணீர் நிறைய குளிர்பானங்கள் இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணணும் மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான மலச்சிக்கல் இருக்கும் பொழுது அவர்கள் கஷ்டப்பட்டு கடினமாக அந்த மலத்தை கழிக்கும் பொழுது அது இதயத்துக்கு ஒரு ஹெவி ஒர்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அது இதயத்துக்கு அதிகமான வேலையை கொடுத்து சில சமயம் அதுவே ஹார்ட் அட்டாக் வருவதற்கும் காரணமாகி விடுகிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அப்புறம் மாரடைப்பு வந்தவர்கள் மருந்து மாத்திரைகளை முறையாக எடுக்க வேண்டும் ஸோ அவர்களுடைய மருந்து சீட்டு ப்ரிஸ்க்ரிப்ஷனில் எந்த மாதிரியான மாத்திரைகள் இருக்குது அது ஒன்று ஒன்று எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும் அதனுடைய டோஸ் எவ்வளோ எப்போ எடுக்கணும் உணவுக்கு முன்பா பின்பா ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்து கொண்டு சரியாக பின்பற்ற வேண்டும் மருந்துச்சீட்டை எப்போதுமே கையிலையும் வை வைத்துக்கொள்ளுங்கள் ஏதோ ஒரு அவசரத்துக்காக வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் கூட உங்களுடைய ஹார்ட் சம்மந்தப்பட்ட மருந்துகள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லை உங்கள் மருந்து சீட்டை காட்டணும் இதில் ரத்தத்தை உரைய வைக்காமல் இருக்க ஒரு முக்கியமான மருந்து இருக்குது அது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் மாரடைப்பு வந்தவங்க ஸ்டெண்ட் வச்சவங்க பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்கலாம் இந்த மாத்திரையை எடுத்துகிட்டு இருப்பீங்க ஸோ இந்த மாத்திரை வந்து ரத்தத்தை உரையாமல் தடுக்கின்றது அப்பொழுது தான் அந்த கொரோனரி ஆர்ட்ரிஸில் நம்ம இதயத்துக்கு ரத்தம் செலுத்தக்கூடிய அந்த தமணிகளில் ரத்தம் உறையாமல் இருக்கும் அடைப்பு ஏற்படாமல் இருக்கும் அதுதான் இந்த மாத்திரையோட எஃபெக்ட் ஆனால் அதனுடைய சைடு எஃபெக்ட் வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு பல்ல பிடுங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் ரத்தம் உறையணும் இல்லைங்களா அப்போ கூட ரத்தம் உறையாது ஏன்னா இந்த மாத்திரையோடைய எஃபெக்ட் வந்து ஆன்டி லெட்லெட் ஆன்டி கிளாட்டிங் ஸோ நம்ம என்ன பண்ணணும் மருத்துவர்கிட்ட பல் மருத்துவரோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கட்டி இருக்குது அதை எடுக்க போகிறீங்க ஸோ இந்த மாதிரி எந்த மருத்துவராக இருந்தாலுமே இந்த மருந்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதை நிறுத்திட்டு ஒரு ஃபியூ டேஸ்க்கு நான்கில் ஐந்து நாட்கள் அதை நிறுத்திவிட்டு அப்புறம் அந்த ப்ரொசீஜர் பண்ணி முடித்த பிறகு அதை திரும்ப அந்த மெடிசனை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் இதே நோயாளிகள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டியது வேறு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தடுப்பூசி சில தொற்று நோய்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்க சில தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ளலாம் அப்புறம் இரத்த சோகை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஸோ அதற்கும் அயன் டானிக் ரொம்ப அயன் லெவல் லோவாக இருந்ததுன்னா ஹீமோக்ளோபின் லோவாக இருந்ததுன்னா அந்த அயன் ஒரு ஐவி மூலியமாக ஊசி மூலியமாகவும் மருந்தாக கொடுக்க நேரிடும் ஸோ இதுவுமே நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டியது ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இவை எல்லாவற்றையுமே ஒரு முழுமையான ஒரு அணுகுமுறையோடு இருக்கோம் இந்த கார்டியாக் ரீஹபிலிட்டேஷன் அதை நான் சொல்லியிருக்கேன் இதே நல்ல மறுசீரமைப்பு திட்டம் உடற்பயிற்சி உணவு முறை மன நலம் ஹாப்பினஸ் எப்படி வந்து நாம் எல்லா பின் விளைவுகளிலிருந்தும் மாரடைப்பின் பின்விளைவுகளை தடுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறது இதுக்கான ஒரு கருத்தரங்கம் இப்போது வந்துட்டு இருக்குது உங்களுக்கு அதில் ஈடுபடு ஈடுபட வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் இந்த தொ நண்பர் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாம் உங்களுக்கு அதற்கான வழிமுறைகளை எடுத்து விளக்கி சொல்லுகின்றோம் நம் சமூகத்தில் நடக்கும் பல நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவையவை தள்ளத்தக்கவையவை என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும் வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு காலைப் பொழுதில் தீர்வு நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்டிலே மக்களிடம் நிலவக்கூடிய ஒற்றுமையை வேறறுப்பதற்கு காலம் காலமாக இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே இருந்து வரக்கூடிய நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் அளிப்பதற்கு பல சக்திகள் இந்த நாட்டில் முயற்சிக்கின்றன இந்த இரண்டு தரப்பு மக்களும் மோதிக்கொண்டால் அதனால் தங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அரசியல் லாபம் கிடைக்கும் என்பதற்காக மிக கொடூரமான பிரிவினையினுடைய விதைகளை இந்த நாட்டில் அந்த சக்திகள் தொடர்ந்து உருவாக்கி வருகின்றன என்பதை நாம் பார்த்து வருகிறோம் ஆனால் இந்த நாட்டில் அதெல்லாம் செல்லுபடியாக கூடியதா உண்மையில் சகோதரர்களாக ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடிய இந்துக்களும் முஸ்லிம்களும் எதிர்நிலைக்கு போய்விடுவார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக அது ஒருபோதும் இந்தியாவில் நடக்காது அரசியல் காரணங்களுக்காக ஆங்காங்கே சிறு சிறு மோதல்கள் நடக்கலாம் வேற்றுமை உணர்வுகள் விதைக்கப்படலாம் ஆனால் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்பது மிக மிக ஆழமானது பிரிக்க முடியாதது அவர்கள் இந்த தேசத்தினுடைய இரண்டு கண்கள் அவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய பல விஷயங்கள் தொடர்ந்து இந்தியாவில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இங்கு மத வேற்றுமையை விதைக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இங்கு நடைபெறவில்லை மாறாக இந்த மத வேற்றுமைக்கு எதிராக மக்களுடைய உணர்வுகள் ஏன் மதத்திற்குள்ளேயே இருக்கக்கூடிய சக்திகள் தொடர்ந்து இந்தியாவினுடைய ஒற்றுமையை இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து போராடுகிறார்கள் தொடர்ந்து குரல் கொடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் சமீபத்தில் நடந்தது அதாவது ரம்ஜான் விருது விரு விருந்து பொதுவாக இஸ்லாமியர்கள் மற்றவர்களுக்கு அளிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இப்தார் விருந்து என்பதை ஆனால் இங்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு மடாலயம் ஒரு இந்து மடாலயம் உடுப்பி பெஜா பெஜாவர் மடம் அந்த உடுப்பி பெஜாவர் மடம் என்பது அங்கிருந்த கிருஷ்ணன் கோயிலில் முஸ்லிம்களுக்கு இத்தார் விருந்து அளித்திருக்கிறது அதாவது சைவ வகைப்பட்ட உணவுகளை இஸ்லாமியர்களுக்கு வழங்கி மத நல்லிணக்கத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டாக உடுப்பியில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் உள்ள உடுப்பியில் இருக்கக்கூடிய அந்த பெஜாவர் மடம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறது இதை நாங்கள் காலகாலமாக செய்து வருகிறோம் என்பதை அந்த மடத்தினுடைய மடாதிபதி விக்னேஸ்வர தீர்த்த சுவாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விக்னேஸ்வர தீர்த்த சுவாமி அவர்களுடைய இந்த செயலை அல்லது அந்த பெஜாவர் மடத்தினுடைய செயலை இங்கு இந்து வெறியை பரப்பக்கூடிய அமைப்புகள் பல அமைப்புகள் கண்டித்திருக்கின்றன முக்கியமாக அவர்கள் இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தாங்கள் நடத்தப்போவதாக அங்கே இருக்கக்கூடிய சில மதவாத இந்துத்துவ மதவாத அமைப்புகள் அங்கே இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றன அந்த மடாதிபதியையும் பார்த்து அவர்கள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் இது தொடர்பாக கூட எங்களிடம் விளக்கமளித்த அந்த மடத்தினுடைய மடாதிபதி விக்னேஸ்வர தீர்த்த சுவாமிகள் ஒன்றை சொல்கிறார் அதாவது அவர் அவர்கள் என்ன என்ன ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் இந்த மடாதிபதியின் மீது வைத்தார்கள் என்று சொன்னால் மாட்டை பாதுகாப்பதற்காக இந்துத்துவ அமைப்புகள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் மாட்டை வெற்றி வெட்டி கொண்டு சாப்பிடக்கூடியவர்களை அழைத்து இந்த மடாதிபதி அவர்களுக்கு இப்தார் விருந்து அளிக்கிறார் என்று அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை சொன்னதற்கு மிக அழகாக இந்த மடத்தினுடைய மடாதி பிரஜாவர் மடத்தினுடைய மடாதிபதி விக்னேஸ்வரர் தீர்த்த சுவாமி அவர்கள் ஒரு பதிலை சொல்கிறார் அது என்ன ஒரு பதில் என்று சொன்னால் மாற்றிறைச்சியை எல்லா சமூக மக்களும் சாப்பிடுகிறார்கள் இந்துக்களும் சாப்பிடுகிறார்கள் அப்படி இருக்கிறபோது போது அதை இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தி எப்படி குற்றம் சொல்ல முடியும் இன்னொன்று இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்பது இந்த நாட்டில் பிரிக்க முடியாத ஒன்று என்று சொல்லுகிற அது காலம் காலமாக இந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்பது இந்தியாவில் இருந்து வருகிறது அதை அந்த ஒற்றுமையை குலைக்க முயற்சிப்பவர்களை உண்மையிலேயே கடவுள் பார்த்துக்கொள்வார் கடவுளும் மக்களும் பார்த்துக்கொள்வார்கள் என்று அவர் சொல்லுகிறபோது இந்து முஸ்லிம் பிரிவினையை ஏற்படுத்துகிறவர்கள் கடவுளுடைய கடவுளினுடைய தண்டனைக்குரிய குற்றவாளிகள் என்பதை மிக தெளிவாக அவர் உணர்த்துகிறார் இதுதான் இந்த நாட்டினுடைய குரல் இதுதான் இந்த தேசத்தினுடைய குரல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த இப்பர் விருந்தின் போது மட்டுமல்ல இந்த ரம்ஜான் பண்டிகையின் போது கடந்த ரம்ஜான் பண்டிகையின் போது இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்தீர்கள் என்றால் பெருமளவிற்கு வாழ்த்து தெரிவித்தவர்கள் பிற சமூகத்தவர்கள் இந்துக்கள் இவர்கள்தான் பெருமளவிலான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் எங்களுக்கு எங்கே வந்து இப்தார் விருந்து என்று உரிமையுடன் இஸ்லாமிய சகோதரர்களை அவர்கள் கேட்ட காட்சியை பார்க்க முடிந்தது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நீங்கள் சமூக வலைத்தளங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி பல்வேறு ஊடகங்களிலும் ரம்ஜான் பண்டிகையை எல்லா தரப்பு மக்களும் சேர்ந்து கொண்டாடியது போன்ற ஒரு உணர்வுதான் எனக்கு ஏற்பட்டது தீபாவளியும் இங்கே அப்படித்தான் கொண்டாடப்படுகிறது கிறிஸ்துமஸும் இங்கே அப்படித்தான் கொண்டாடப்படுகிறது எல்லா பண்டிகையையும் எல்லா தரப்பு மக்களும் தங்களுடைய பண்டிகையாக நினைக்கிறார்கள் அன்பை பரிமாறிக் கொள்கிறார்கள் வாழ்த்தை பரிமாறிக்கொள்கிறார்கள் இன்றைக்கு எந்த இந்து மதத்தின் பெயரால் இவர்கள் பிரிவினையை உண்டாக்க முயற்சிக்கிறார்களோ அந்த இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் கிருஷ்ணன் கோவிலில் வைத்து இஸ்லாமியர்களுக்கு இப்தார் விருந்து அளித்ததன் மூலமாக மதவாதத்திற்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் இங்கு இந்துத்துவ அரசியல் என்பது வேறு இந்து மக்களுடைய நம்பிக்கை என்பது வேறு இந்துக்களினுடைய நம்பிக்கைகள் கடவுள் நம்பிக்கை கொண்ட எவரும் இன்னொரு மதத்தை வெறுக்க மாட்டார் அது இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தும் அது இந்துக்களுக்கும் பொருந்தும் கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும் இப்படியாக தன்னை போல பிறரையும் நேசிக்கக்கூடிய பண்புதான் இந்த நாட்டினுடைய அடிப்படையான நீரோட்டமாக இருந்திருக்கிறது வெறுப்பை பரப்புகிறவர்கள் அதிகாரத்திற்காக பரப்புகிறார்கள் அரசியலுக்காக பரப்புகிறார்கள் ஆனால் இந்த மக்களுடைய ஒற்றுமை மதங்களுக்கு ஒற்றுமை நல்லிணக்கம் சகோதரத்துவம் என்பது ஒருபோதும் பிரிக்க முடியாது என்பதற்கு இங்கே உடுப்பி பெஜாவர் மடத்தினுடைய மடம் என்பது ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது இதன் வழியாக மதவாதம் எந்த பெரிய ரூபத்தில் வந்தாலும் அது இந்தியர்களை ஒன்று செய்ய முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் இதுதான் இந்த கடந்து சென்ற இத்தார் நிகழ்ச்சிகளின் போது அல்லது ரம்ஜான் பண்டிகையின் போது நமக்கு கிடைத்த முக்கியமான செய்தியாக நான் பார்க்கிறேன் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு துறையை சார்ந்த வல்லுநர் அந்த துறையை பற்றி அவருடைய அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் வணக்கம் நேர்களே விடிய இலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது இன்றைய சிறப்பு விருந்தினர் வேளாண் ஆர்வலர் திரு தமிழ்வாணன் ஒரு வேளாண் ஆர்வலரா விவசாயம் அப்படிங்கற ஒரு தொழில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு ஒரு விவசாயியோட பிரச்சனைகள் என்ன அவனுடைய தேவைகள் என்ன அதெல்லாம் சரியான முறையில கிடைச்சா இன்னைக்கு இந்த தொழில் எவ்வளவு தூரம் சிறப்பு வாய்ப்புகள் இருக்குன்னு பல விஷயங்கள கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு வேளாண் ஆர்வலரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம் சார் விவசாயம் சார்ந்த ஒரு புத்தகத்தை ஆஹ் அதோட ஆசிரியராக இருக்கீங்க அதை வெளியிடுறீங்க அப்படின்னும் போது இன்னைக்கு விவசாயம் சார்ந்த ஒரு ஒரு முழுமையான ஒரு புரிதல் உங்களுடைய பார்வையில இருக்கும் இந்த தொழில் எப்படி இருக்கு இது எப்படி இருக்கணும் இவங்களோட தேவைகள் என்னவா இருக்கு விவசாயம்னு வரும்போது இதெல்லாம் எதை உள்ளடக்கியதா இந்த தொழில் இருக்கு பொதுவா விவசாயிகள் அப்படின்னு வரும்போது அவங்க ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒரு சலுகைகளை எதிர்நோக்கி இருக்காங்க ஒரு மோசமான நிலையை நோக்கி விவசாய தொழில் போயிட்டு இருந்ததுக்கான காரணம் என்ன இன்னைக்கு மக்கள் மத்தியிலையும் வந்து இயற்கை விவசாயம் சார்ந்த ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு மறுபடியும் இது வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரியான மாற்றம் இன்னும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த தொழில ஏற்படுத்தும் இப்படி நிறைய விஷயங்களை எங்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்து முதல்ல விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு கலாச்சாரம் பண்பாடு தொழிலுக்கு அப்பாற்பட்டு இதை நம்ம வாழ்க்கையோட ஒன்றா இணைஞ்சது பல ஆயிரம் ஆண்டுகளா நம்மள நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு ஒரு தொழிலாக கூட நினைக்க முடியாத அளவுக்கு விவசாயம் நலிஞ்சு போயிருக்காங்க இந்த தொழிலும் வந்து இன்னைக்கு ஒரு வறண்ட ஒரு சூழலில் இருக்கிறத பார்க்குறோம் இந்த பிரச்சனைகளை பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல விவசாயம் அப்படின்னா எதெல்லாம் உள்ளடக்கியது இது விவசாயம் என்பது இப்போ வந்து உணவு சார்ந்த விஷயம் உணவு சார்ந்த பயிர்கள் பழம் சார்ந்தது அதே சமயத்தில் கால்நடைகள் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இன்றைக்கு வந்து விவசாயம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இந்த மனிதன் வாழ்க்கைக்கு வந்து ஒரு உணவு கொடுக்கறது உடையை கொடுக்கறது அனைத்துமே இந்த விவசாயம்தான் கொடுக்கறது என்பதை வந்து நம்ம வந்து மறந்து விடக்கூடாது அதே சமயத்தில் இந்த விவசாயம் வந்து இன்றைக்கு வந்து எவ்வளோ தான் தொழில் நாகரிகங்கள் வந்து வளர்ந்தாலுமே பல்வேறு தொழில்நுட்பங்கள் பெருகினாலுமே அந்த விவசாயம் வந்து இன்றைக்கு வந்து அழிவு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நாம் வந்து கண் பார்க்கின்றோம் அதே சமயத்தில் வந்து விவசாய பயிர்களை வந்து நாம் வந்து ஒதுக்கி தள்ளிய தள்ளிய காரணத்தால் இன்று வந்து விவசாயத்தை நோக்கி வருகின்ற நம்முடைய தலைமுறைகள் வந்து பின்னோக்கி செல்கின்றார்கள் என்பதை கருத்தில் கொள்கின்றோம் அதே சமயத்தில் விவசாயம் என்பது விவசாயம் சார்ந்த காடுகள் சார்ந்த பயிர்கள் சார்ந்த அனைத்துமே வந்து விவசாயத்தை தான் நம்ம வந்து கனெக்ட் எடுக்கின்றோம் இப்போ இன்னும் விரிவாக இதை பத்தி பேசணும்னா அப்படின்னா விவசாயம் அப்படின்னா நம்ம வந்து அரிசி நெல் இதை சொல்றோம் கரும்பு அப்படிங்கிறத பார்க்குறோம் சோளம் அப்படின்னு சொல்கிறது பார்க்குறோம் இது மட்டும் தானா இன்னும் எதெல்லாம் வந்து விவசாயம் நம்ம பயிரிடுறது அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன பயிர்கள்லாம் ஒரு விவசாயி விளைவிக்கிறான் இந்த விவசாயம் என்பது இந்த அரிசி கம்பு கோதுமை இந்த மாதிரி ஐட்டங்கள் அதாவது அந்த வகைகள் கரும்பு போன்ற வகைகள் இதெல்லாம் தான் விவசாயம் என்பது சொல்வதை விட இன்றைக்கு வந்து மருந்தாக பயன்படுகின்ற மூலிகைகள் கூட அது விவசாயம் சார்ந்த ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போகிறாங்க இன்றைக்கும் நம்ம வந்து அதை வந்து உணவாக கூட பயன்படுத்துகிறோம் இன்றைக்கு நம்ம நம்ம உடலில் வந்து எல்லா விவசாய பொருள்களும் சென்றடைகிறதுக்கு ஒவ்வொரு மூலிகை இப்போ நெல் கூட ஒரு மூலிகை அது வந்து உணவாக நம்ம வச்சுருக்குறோம் இன்னொரு மூலிகை வந்து மருந்தாக வச்சுருக்கோம் அப்போது இந்த மாதிரியான ஒவ்வொரு மூலிகைகளும் ஒவ்வொரு தாவரங்களும் நமக்கு வந்து உணவாகவும் பயன்படுகிறது அதே மருந்தாகவும் பயன்படுகிறது மனித வாழ்க்கைக்கு முற்றிலுமாக இந்த விவசாய பயிர்கள் முற்றிலுமாக ஒரு மாறுபட்ட ஒரு வளர்ச்சியை ஒரு ஆர்வம் ஒரு ஆரோக்கியமிக்க ஒரு நம்மளை சென்று கொண்டு வழிநடத்துகின்ற ஒரு பயிராகவே நாம் வந்து கருதுகின்றோம் இப்போ வந்து சோளம் எடுத்துக்கலாம் கம்பு எடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த தானியங்களோட வந்து ஊடுபயிராக மற்ற பல்வேறு வகைகள் அதாவது வந்து எள் இந்த மாதிரியான ஊடுபயிர் ப பயிரிடலாம் இந்த எள்ளெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து உணவு தானியம் மட்டும் அப்படின்னு எடுத்துக்காமல் மருந்தாகவும் அது வந்து பயன்படுகிறது அதே சமயத்தில் இன்றைக்கு வந்து ஒரு தண்ணி உள்ள பகுதிகளை வந்து காய்கறி உற்பத்தி பண்ணலாம் காய்கறி உற்பத்தியில் தக்காளி ஒரு பிரதான ஒரு காய்கறியாக இருக்கிறது அதே சமயத்தில் வந்து கத்திரிக்காய் ஒரு பிரதான ஒரு காய்கறியாக நம்மளுக்கு இருக்கிறது இப்போ இந்த கத்திரிக்காயும் தக்காளியும் வந்து ஒரே இட ஒரே ஏக்கரில் அதாவது ஊடுபயிராகவும் செய்யலாம் தனிப்பயிராகவும் செய்யலாம் அப்போ இது உதாரணத்துக்கு நம்ம நம்மளுடைய கத்திரிக்காய் தக்காளி வந்து ஒரு சீசனில் தான் அந்த க க நம்மளுக்கு கிடைக்கிது அப்போ ஒரு ஒரு சீசனில் வந்து தக்காளியோ கத்திரிக்காயோ வந்து வர்றதில்லை அப்போ அது அதுக்கெல்லாம் என்ன பண்ணோம்னு அப்படின்னா நம்ம வந்து பசுமை குடில் அப்படின்னு அந்த கிரீன் கவுசுன்னு சொல்கிறாங்கள அந்த ஒரு மெத்தடில் இதெல்லாம் வந்து வருடம் முழுவதும் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு பயிரை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இப்போ வந்து மத்திய அரசும் மாநில அரசும் எல்லாம் கூட இந்த கிரீன் கவுசுக்கு வந்து மானியங்களும் மற்ற உதவிகளும் நிறைய செய்கிறதாக சொல்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து சீசனில் அதாவது வந்து சீசன் டைமில் வந்து கத்திரிக்காய்க்கு விலை கூடுதலாகவும் தக்காளிக்கு குறைச்சலாகவும் கிடைக்கிறது இதே ஒரே சீஸ் ஒரே அளவோட இந்த கத்திரிக்காயும் தக்காளி எல்லா சீசன்லேயும் கிடைக்கிற மாதிரி நாம் வந்து இந்த பசுமை குடில் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு கையாள கையாளுட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணோம்னா எல்லா காலங்களிலேயும் இந்த பயிர்களை வந்து நம்மளுக்கு வந்து இந்த காய்கறிகள் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும் இப்போ மலை மலை பிரதேசங்களில் வந்து கேரட்டு பீட்ரூட்லாம் சே உற்பத்தி பண்ணுறாங்க இந்த கேரட்டு பீட்ரூட்லாம் உற்பத்தி பண்ணும்போது அதுக்கு வந்து நிறைய ரசாயன உரங்களை வந்து அதில் போடுறதுனால அதை எடுத்துகிட்டு வந்து கழுவியும் கழுவாமையும் இந்த மார்க்கெட்டுக்கு அந்த கேரட்டு பீட்ரூட்லாம் வருது அப்போ அந்த கேரட்டு பீட்ரூட்லாம் மார்க்கெட்டுக்கு வரும்போது அதை எடுத்துகிட்டு போகிறவங்க வாங்கிட்டு போகிற மக்களை வந்து அதையும் வந்து சுத்தப்படுத்தாம அவசர கால காலத்தில் வந்து அதையும் வந்து வேக வச்சு எதை செய்கிறதுனால அந்த பூச்சிக்கொல்லிகள்லாம் வந்து இவங்களுடைய உடம்பில் வந்து பரவி பல்வேறு நோய்களுக்கு வந்து வழிவகுக்கிறதா இப்போ ஆராய்ச்சியாளர் கூறுகிறாங்க இப்படியெல்லாம் ஒரு சூழல் இருக்கிறதுனால இப்போ வந்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து மழை இப்போ வந்து வருடக்கணக்காக வந்து மலையினுடைய அளவு வந்து குறைஞ்சிட்டே வர்றதுனால இப்போ வந்து என்னென்னா வந்து மானாவரி பயிர்களை வந்து கையாளுவது அதை வந்து நம்ம நடவு செஞ்சு அதில் வருமானம் இட்டுவது எப்படிங்கிற போக்கு வந்து இப்போ வந்து காலப்போக்கில் வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு வர்றான் இப்போ மானாவாரி பயிர்கள்னால் கம்பு சோளம் ராகி இது போன்ற பயிர்களை வந்து மானாவரி அதுக்கெல்லாம் வந்து செலவுகள் வந்து கம்மி இப்போ உணவு க ஹோட்டல் எல்லாம் வர பாருங்கள் இப்போ சோளங்கஞ்சி இப்போ கேழ்வரகு கஞ்சி ரொட்டி இப்படியெல்லாம் வந்து அந்த மானாவரி பயிர்கள் வந்து சார்ந்த ஒரு உணவுகளை வந்து ஹோட்டலில் வந்து இப்போ இப்போ வந்து பயன்படுத்துகிறாங்க மக்கள் அதை விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ அந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இப்போ வந்து மானாவாரி பயிர்கள் நம்ம நாட்டினுடைய வந்து பூர்வீகமான பழக்கத்தில் இருக்கின்ற ஒரு உணவு தானிய பயிர்களை வந்து நம்ம வந்து தொடர்ந்து அதை வந்து பயிரிட்டு அதை அதன் மூலமாக ஒரு லாபத்தை எட்டலாம் விவசாயிகள் அதோடு இப்போ வந்து அதை சாப்பிடும் பொழுது போதிய அளவு உடலில் வந்து சக்தி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்திக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சக்திக்கு உண்டான அனைத்து அமிலங்களும் அதில் இருக்கிறதாக ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க இது போன்ற ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணுறோம்னா வந்து மழை காலங்களில் பிரிக்கிறோம் ரெண்டாக பிரிக்கிறோம் மழை காலங்களில் எந்தெந்த பயிர்களை வந்து நடை செய்யலாம் வெயில் காலங்களில் மழை அல்லாத காலங்களில் எந்தெந்த பயிர்களை வந்து நடவு செய்யலான்னு இரண்டாக பிரித்து விவசாயிகள் வந்து அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை பிரித்து நடவு செய்தார்த்துங்களேன் இன்னும் வந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் வே அதன் மூலமாக மக்களுக்கும் வந்து உணவு தானியங்கள் வந்து பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக சார் இப்போது நிறைய மாற்றங்கள் வருது இந்த பசுமை குடல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபடும் போது இந்த சீசனல் ப்ரா இல்லாமல் காலம் முழுவதுமே நம்ம வேணுங்கிற பயிரை பயிர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் விவசாயம் அப்படிங்கிற ஒரு தொழில் வந்து அதிகப்படியாக நலிவடைஞ்சிருக்கிற ஒரு சூழல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் வறண்டு நிலங்கள்லாம் இன்னைக்கு வறண்டு போயிருக்கு தரிசு இருக்குன்றாங்க விவசாயிகளோட சந்ததியினரே அந்த தொழிலை பார்க்காம வேற எதுக்கு போகிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற உண்மையான ஒரு நிலைப்பாடு விவசாயம் தொழில் எப்படி இருக்குது சார் இன்றைக்கு இருக்கிற நிலைப்பாடை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கோன்னா விவசாயம் இந்த ரொம்ப ரொம்ப நலிந்துதான் இருக்குது ஏன்னா இன்றைய விவசாயம் பக்கமே வந்து போகிறதுக்கு யாரும் பயப்படுறாங்க ஒன்று வந்து அதில் மரியாதை இல்லை இரண்டாவது வந்து லாபம் இல்லை ஒன்று மரியாதை இல்லை இரண்டாவது லாபம் இல்லை அப்படி இந்த இரண்டு விஷயமும் அவங்கள வந்து அதை வந்து அந்த விவசாய பக்கம் போகிறதுக்கு தடுக்குது அதனால் இதில் நோக்கம் உள்ள ஒரு திட்டத்தை வந்து அரசு வந்து எடுத்து கொண்டாத்தான் இந்த விவசாயத்தை வந்து தலைநிபுர்த்தி நிற்க முடிய வைக்க முடியும் உதாரணத்துக்கு வந்து விவசாயத்தில் வந்து லாபம் இல்லை அப்படிங்கிற ஒதுங்கிற அத்தனை பேருமே சிறு சிறு ஐடி ஃபீல்டுலாம் மற்ற துறையிலே வந்து கவனம் செலுத்துகிறாங்க அங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து போதிய வருவாய் கிடைக்கிறது போதிய சம்பளம் கிடைக்கிறதில்ல அது வேறு விஷயமே இருந்தாலும் அதில் ஒரு மரியாதை இருக்குது அப்படிங்கிறதுக்காக அங்கே செல்கின்றார்கள் இப்போ வந்து என்னென்னா விவசாய நோக்கி வரும்பொழுது வருங்காலத்தில் இந்த விவசாயம் எப்படி வரும் ஒரு கணக்கிட்டு ஆராய்ச்சியாளர்கள் இப்போ ஒரு பொருளாதார எல்லாம் ஒரு சொல்கிறாங்கன்னா வருங்காலத்தில் விவசாயத்துக்குன்னே ஒரு வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு அதாவது வந்து வேலைவாய்ப்பு அலுவலகம் துவங்கப்படும் அப்போ விவசாயிகள் விவசாயிகள் நிலங்கள் எவ்வளோ வச்சிருக்காங்களோ அந்த நிலங்களுக்கு மத்திய அரசு மாநில அரசுக்கு எல்லாமே உதவி செஞ்சு ஏன்னா விவசாயம் செய்யாமல் விடும் பொழுது இப்போ உணவு தானே பற்றாக்குறை அதே சமயத்தில் வந்து காய்கறிகள் பற்றாக்குறை அப்போ அதே சமயத்தில் வந்து அது இல்லாதனால் இப்போ மனிதர்கள் வந்து ஊட்டச்சத்து குறைவால் நிறையா நோய் நிலை நோய்களில் வந்து பாதிக்கப்படுவாங்க அந்த சூழ்நிலை வந்து வருங்காலத்தில் வர்றதுக்கு முன்னால் அரசு என்ன திட்டத்தை கொண்டு வராங்கன்னா இப்போ வந்து விவசாயிகள் வந்து அவங்கவுங்க நிலத்துல வந்து விவசாய உற்பத்தியை வந்து பெருகிக் கொள்வதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் அதுக்கு ஒரு மரியாதையுள்ள ஒரு தொழிலா வந்து வருங்காலத்தில் வரும் என்ற நம்பிக்கையும் இப்போ வந்து வளர்ந்துட்டு வருதுங்க கண்டிப்பா சார் ஒரு மாற்றம் வேணும் அதை நோக்கி தான் பயணம் பண்ணணும் போது அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுன்றது ஒரு அவசியமாக இருக்கு விவசாயம் பத்தி பேசும்போது இந்த தொழிலுக்கு எல்லாரும் வரணும் இதை நம்மளுடைய பிரதான தொழிலாக எடுத்து செய்யணும் போது மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்குற பணியை யார் செய்கிறது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு வந்து அரசு தான் இது புதிய புதிய சலுகைகளையும் திட்டங்களையும் தீட்டி அரசு தான் இதை வந்து எடுத்துகிட்டு செல்லணும் அப்போ அரசு இந்த புதிய இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ மழை காலங்களில் மழை மழை பெய்யும் பொழுது அதை வந்து தேக்கி வைக்கிறதுக்கு குளங்கள் முன்னையெல்லாம் குளங்கள் இருந்தது ஏரிகள் இருந்தது இப்போ ஏரி குளங்களெல்லாம் வந்து அது தூர் வாராதனால அதனுடைய அளவு அதனுடைய மட்டம் அளவு வந்து அதிகரித்து இப்போ வந்து தான் இப்போ வந்து இரநூறு அடி நிற்கிற ஒரு தண்ணி தேக்கம் வந்து இப்போ வந்து குறைஞ்சி ஒரு நூற்றி இருபது நூற்றி பத்தில் நிற்குது அப்போ ஏன்னா அதை அது இரநூறு அடிக்கு நீ நின்று தேங்கி நிற்கிற அந்த அளவு இப்போ மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போய் நிறைஞ்சிருச்சு இப்போ அந்த தூர் வாறினா தான் இந்த தண்ணியெல்லாம் வந்து தேங்கி நிற்கும் அதே சமயத்தில் புதிய ஏரி உலங்களெல்லாம் வந்து அமைக்கணும் பழைய ஏரி உலங்களை வந்து தூர் வாரணும் இந்த மாதிரியான விஷயம் செய்யும்பொழுது நீர் ஆதாரங்களை மழை நீர் ஆதாரங்களை வந்து பெருக்கி அதை வந்து தேக்கி வச்சுருந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் தான் இதை வந்து செய்யணும் அப்படி செய்யும் பொழுது நீர் ஆதாரங்கள் இருந்தால் தான் இப்போ வந்து குடிநீருக்கே பற்றாக்குறை இருக்குது எங்கே பார்த்தாலும் குடிநீருக்கு பற்றாக்குறை இருக்குது அப்போ குடிநீருக்கு பற்றாக்குறை இருக்கும் பொழுது விவசாயத்துக்கு எந்த நீரை உபயோகிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்கின்றது அதனால் இப்போ என்ன மத்திய அரசும் மாநில அரச்தான் இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்து விவசாயத்தை வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலாக விவசாயம் என்பதை மிகப்பெரிய தொழிலாக அதை வந்து மாற்றி அமைக்கணுங்கிறது எல்லாத்தினுடைய வந்து கருத்தும் எதிர்பார்ப்பும் இருக்குது அரசுக்கு எதிராக குரல் இருக்காங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தற்கொலை முயற்சிக்காமல் போயிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த விவசாய தொழில் எப்படி மீட்டெடுக்கிறது இப்படி இந்த மாதிரி சூழலில் இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது இந்த போராட்டங்கள் வந்து அவங்க விவசாயத்துக்கு ஒரு புதிய திட்டமோ புதிய சிந்தனையோ புதிய ஒரு வழிவகுக்கிற வகு வகுக்காமல் மத்திய மாநில அரசு இருந்தாலும் இந்த போராட்டங்கள் இன்னும் நீடிச்சிட்டு தான் இருக்கும் இப்போ வந்து எவ்வளோ தான் விவசாயிகள் வந்து போராடினாலும் அந்த போராட்டத்துக்கான ஆதரவும் அதுக்கான ஒத்துழைப்பும் அதுக்கான நிதி ஆதாரமும் கொடுப்பது என்பது வந்து அரசு தான் அந்த அரசு வந்து இந்த விவசாயத்தை வந்து கண்டுகொள்ளாமல் அது அதை ஒரு அது ஒரு பெரிய விஷயமாக நினைக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பசுமை புரிச்சி அதை வந்த மாதிரி பசி நீ வந்த பிறகு தான் ஒரு பசுமை புரிச்சி உருவானது அது மாதிரி அரிசி இல்லை பருப்பு இல்லை காய்கறிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஒரு எண்ணங்களும் ஒரு எதிர்பார்ப்பும் வந்த பிறகு தான் பற்றாக்குறையும் வந்த பிறகு தான் இந்த அரசு வந்து இந்த பக்கம் விவசாயிகள் பக்கம் வந்து திரும்பி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பையும் இருக்கின்றது இயற்கை விவசாயம் பற்றி இப்போ ஒரு மக்கள் மத்தியில் ஒரு புரிதல் இருக்குது இயற்கை விவசாயத்துக்கு மறுபடியும் போனோமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இப்போ அதுக்காக ஒரு கடைகளும் தனியாக இப்போ இங்கே வர்றதை பார்க்குறோம் சென்னை மாதிரி இடங்கள்லாம் வந்து இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் விற்பனை நிலையங்கள் வரைக்கும் வந்துருச்சு இந்த இயற்கை விவசாயத்தோட தேவை எவ்வளோ அதிகமாக இருக்குது அந்த செய்முறையினால் என்ன மாதிரியான ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ இயற்கை விவசாயம் முற்றிலும் தேவை ஏன்னா இப்போ ரசாயன உரங்களை வந்து அன்றைக்கு வந்து போட்டு அதாவது அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அதை வந்து பரப்பிட்டாங்க இப்போ ரசாயன உரங்களையே பயிரிட்டு 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 நிலத்தினுடைய வந்து ச அதனுடைய சக்தி இழந்துருச்சு மண்ணினுடைய வலிமையும் சக்தியும் இழந்துருச்சு இப்போ இப்போ என்னென்னா வந்து எதை போட்டாலுமே வந்து அதில் அவங்களுடைய உற்பத்தி பெருக்க முடியல அதனால் இயற்கை உரங்களை இங்கே இந்த அதாவது விவசாயத்திலேயே கிடைக்கின்ற இயற்கை உரங்களை வந்து நம்ம பயிரிட்டு செய்யும் பொழுது அதாவது தரமான ஒரு உணவு தானியம் காய்கறிகள் உற்பத்தி கிடைக்கிது அதே சமயத்தில் அது வந்து உடலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நச்சுத்தன்மையே இல்லாமல் அது ஒரு உடலை வந்து ரொம்ப பாதுகாப்பாக அதை கொண்டு வருது அப்படிங்கும் பொழுது அதை வந்து இந்த இயற்கை விவசாயத்தை வந்து இன்றைக்கு வந்து மக்களுடைய விழிப்புணர்ச்சி இந்த இயற்கை இயற்கை விவசாயத்தை நோக்கி தான் செல்கின்றது என்பதை வந்து ஒரு ஆற ஒரு ஆய்வு வந்து கூறுகிறது அதே சமயத்தில் இன்றைக்கி இப்போ பல்வேறு கடைகள் எடுத்துக்கிட்டாங்கூட இயற்கை அங்காடிகள் அப்படிங்கிற ஒரு கடைகளும் ஒவ்வொரு பக்கமாக தூங்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி பத்திரிகையில் எடுத்துக்கிட்டால் கூட இயற்கையால் உற்பத்தி செய்யப்பட்ட அரிசி அப்படின்னு விற்கிறாங்க இது இன்னொரு பத்திரிக்கையில் எடுத்துக்கிட்டால் இயற்கையாக செய்யப்பட்ட காய்கறிகள் அப்படின்னு விற்கிறாங்க அதனால் இப்போ இயற்கையை நோக்கி எல்லாமே சொல்கிறாங்க அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அரசு வந்து உதவிகளும் திட்டங்களும் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இயற்கை விவசாயம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருகும் அப்போ அந்த ரசாயன உரங்களை போட்டு 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 இன்றைக்கு நோய் என்ன நோய் மனிதனுக்கு வருது அப்படிங்கிறது தெரியாமல் நிறையா நோய்கள் இருக்குது அதனால் இயற்கை விவசாயத்தை நோய்க்கு வருங்காலத்தில் வருவாங்கங்கிற நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் மத்திய அரசு மாநில அரசுகளும் இதுக்கான ஒரு திட்டங்களை வகுத்து சு நிதி ஒதுக்கணும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் புதுமையை நம்ம புகுத்துறோம்னு வச்சுமே இப்போ மற்ற நாடுகள் வெளிநாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ இஸ்ரேல்லாம் வந்து ஒரு வறட்சியான ஒரு பாலைவன மாதிரியான பகுதி அங்கே வந்து இப்போது பயிர் செய்கிறாங்க ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு அவங்களோட நிலை உயர்ந்திருக்காங்கன்னும்போது விவசாயம்தான் முக்கியமான ஒரு தொழிலாக இருக்கிற இந்தியா போன்ற நாடுகள் அல்லது தமிழ்நாட்டில் புதிய ஒரு தொழில்நுட்பம் கையாளுறதுக்கும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கும் என்ன செய்யணும் அதாவது புதிய தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்தி விவசாயத்தை வந்து பெருக்க வேண்டும் என்றால் இப்போ வந்து அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஏரி குளங்கள்லாம் தூர் எடுக்கணுன்றிருக்குது இது இதனால வரைக்கும் புதிய நீர்த்தேக்க அணைகள் கட்டுவது என்பது இதனால வரைக்கும் நடந்ததில்லை புதிய புதிய இடங்களில் வந்து நீர்த்தேக்கம் அணைகளை வந்து நம்ம கட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படி கட்டி நீர்த்தேக்கம் செய்து புதிய புதிய தே இடங்களுக்கு வந்து இது வாய்க்கால்களை அமைத்து அந்த வாய்க்கால் மூலமாக வந்து வறட்சியான பகுதிகளில் கூட விவசாயத்தை உற்பத்தி செஞ்சு ஊக்குவிக்கிற வச்சு இந்த மாதிரியான ஒரு போக்கு அதனுக்கான பயிற்சிகளும் இப்போ இன்றைக்கு அக்கிரி படிக்கிறவங்க அதாவது விவசாயம் சார்ந்த படிக்கிறவங்க ஆர்டிகல்ச்சர் அதாவது தோட்டக்கலை சார்ந்த படிக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து ஊக்கம் கொடுத்து அவங்களையும் விவசாயத்தில் வந்து பங்கேற்க வைக்கும் பொழுது தான் இந்த விவசாய உற்பத்தி மேலும் வளரும் அதே சமயத்தில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வெளிநாட்டிலெல்லாம் வந்து இப்போ மனித உழைப்பு மட்டும்தான் இன்றைக்கு இந்தியா இருக்குது வெளிநாட்டில் இயந்திரங்கள் வந்து நிறையா இருக்குது அந்த இயந்திரங்கள் கூட இன்றைக்கு வந்து விவசாயிகள் வந்து நெல் அறுவடைக்கு வந்துடுது அதுக்கான ஆட்கள் கிடைக்கிறதில்ல அறுவடை செஞ்சு நெல்லை வந்து தனியாக பிரித்தெடுப்பதற்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இயந்திரம் தேவைப்படுது அந்த இயந்திரம் இல்லாமல் பத்து நாளாக இருபது நாளாக அந்த நெல் வந்து வாடி வதங்கி அதில் வந்து உதிர் உதிர் அந்த மண்ணிலேயும் உதிர்ந்து போயிது பாதி அந்த மாதிரி சூழலில் வந்து தடுப்பதற்கு இன்றைய நாம் வந்து ஒரு இயந்திரங்கள் எல்லாம் வந்து புதிய வீதி இயந்திரங்களெல்லாம் வந்து நாம்ளே உற்பத்தி செஞ்சாலும் சரி இல்லை இறக்குமதி செஞ்சாலும் சரி அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து அரசு செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது இப்படியெல்லாம் இப்போ இந்த மாதிரியான தொழில்நுட்பம் புது புதிய தொழில்நுட்பங்களாம் கண்டுபிடிச்சி செஞ்சால் தான் இந்த இயற்கை விவசாயத்தையும் சரி டோட்டலாக அந்த விவசாயத்தை சரி நம்ம வந்து எடுத்து நிறுத்த முடியும் அதே சமயத்தில் இன்றைக்கு உற்பத்தி செய் செய்த காய்கறிகளோ இல்லை பழங்களோ வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போயிடுறோம் அழகு அழுகி போயிடுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு போகும்பொழுது அடிபட்டு சேதாரம் ஆகுது அதுலேலாம் நாற்பது சதவீதம் வந்து நம்மளுடைய சேதாரம் ஆகுதுங்கிற ஒரு அறிக்கை வருகிறது இப்போ உற்பத்தி செஞ்சு அதில் நாற்பது சதவீதம் வேஸ்ட்டாக போகிறதுக்கு அதை வந்து நம்ம வந்து சேமிப்பு கிடங்களை ஏற்படுத்தி குளிர்பாதன அறைகளெல்லாம் ஏற்படுத்தி அதை வந்து சேமிப்பிக்கணும் அதே சமயத்தில் அது வந்து ஒரு பல ஜூஸாகவும் மற்றும் வேறு மாதிரியான ஒரு மாற்று சிந்தனை உபயோகப்படுத்தி அதை வந்து இன்னும் வந்து ஒரு பவுடராகவும் இது இது மாதிரியான ஒரு தொழில்நுட்பங்கள்லாம் நிறைய வந்து செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது இப்போ வேஸ்ட்டாக போகின்ற காய்கறிகளை வந்து பதப்படுத்தி வைக்கலாம் இரண்டாவது வகை அது வந்து உருமாற்றம் செய்து அதை வந்து வேறு மாதிரியாக நம்ம வந்து உணவாக அதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து நம்மளுடைய தொழில்நுட்பங்களை புதிய தொழில்நுட்பங்கள் கொண்டு வரலாம் இன்றைக்கி உதாரணத்துக்கு த தக்காளி இருக்குதுன்னா தக்காளியை வந்து நம்ம வந்து பதப்படுத்தி வைக்கும் பொழுது அது இன்னும் வந்து ஒரு பத்து நாளைக்கு கெடாமல் இருக்கும் பத்து நாளைக்கு கெடாமல் இருக்கிற தக்காளி எடுத்து திரும்பவும் வேறு மாதிரியான ஜூஸ் மாதிரி செய்யலாம் இல்லை ஒரு பவுடர் ஆக்கலாம் இந்த பவுடராக்கி வைக்கும் பொழுது அது வந்து மார்க்கெட்டில் வந்து அது ஒரு ஒரு இடத்துக்கு அந்த அந்த தக்காளினுடைய பவுட்ரு வந்து விற்பனைக்கு இருக்கும் மக்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு இப்போ முருங்காய் இருக்குன்னா முருங்காய் சீசனில் வந்து முருங்கைக்காய் உணவாகவும் அது மருந்தாகவும் இருக்கின்றது கிடைக்கிறது அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த முருங்காய் வந்து சீசனில் வந்து அப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்தாத விட்டுட்டோம்னா சீசன் இல்லாத பொழுது அந்த முருங்காயை வந்து நம்ம வந்து இப்போ இருக்கிற முருங்காயை பயன்படுத்தாம முடியாமல் நிறையா வந்து அழுகி போயிடுது அப்போ அந்த முருங்காய்க்கு வந்து ஒரு பவுட்ராக்கி அதை வந்து இப்போ எப்படி வந்து நம்ம வந்து மசாலா பவுட்ருலாம் தயார் பண்ணுறோமோ அதே மாதிரி முருங்கைக்காய் பவுடர் தயார் பண்ணோம்னா நம்ம வந்து அது வந்து உணவுக்கு மற்ற எதுக்காக வேணும்னாலும் அதை பயன்படுத்தலாம் இந்த மாதிரியான புதிய புதிய தொழில்நுட்பங்களை நம்ம வந்து கையாண்டு செய்யும் பொழுது தான் வேலைவாய்ப்பும் பெருகும் அதாவது வந்து இதை வந்து அழுகி போகிற போகின்ற காய்கறிகளையும் நம்ம வந்து சேமிப்பு படுத்துகிறதுக்கு ஒரு தொழில்நுட்பமாக அமையும் கண்டிப்பா சார் ஒரு வேளாண் ஆர்வலர் அப்படிங்கிற முறையில இன்னைக்கு விவசாயம் என்ற தொழில் எப்படி இருக்கு விவசாயியோட ஒரு நிலைப்பாடு எப்படி இருக்குது அரசாங்கத்துக்கிட்டேருந்து அவங்க என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க அதெல்லாம் சரியாக செய்யாததுனால இன்னைக்கு ஒரு மோசமான நிலைக்கு இது எப்படி போயிருக்கு இதுலேருந்து மாறணும் போது நம்ம இயற்கை விவசாயத்துக்கு இந்த பசு குடில் மாதிரியான புதிய வழிமுறைகளுக்கு வர வேண்டிய அவசியத்தில் என்ன இருக்கும் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு ஏன் இருக்குது இந்த மாதிரி மாற்றங்களோட புதிய தொழில்நுட்பத்தோடு நம்ம கையாளும் போது இந்த தொழிலை நம்ம எவ்வளோ தூரம் பெருக்க முடியும் அப்படின்னு உங்களோடய பார்வைகள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பார்த்துட்டு நன்றி வாழ்த்துக்கலாம் அறிவியல் வரலாறு இதுவரை நாம் அறியாத உண்மைகள் இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி வருகிறார் பேராசிரியர் சுப பாண்டியன் அவர்கள் இன்றைக்கு நமக்காக என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல் அனைவருக்கும் என் வணக்கம் நம் சங்க இலக்கியத்தில் ஒன்றான புறநானூற்றில் நீர்நிலைகள் எவ்வளவு நாட்டுக்கு தேவை என்பது பற்றி ஒரு பாடல் அமைந்திருக்கிறது புலவர் குடபுலவியனார் அந்த பாடலை எழுதியிருக்கிறார் அவருடைய பெயர் அந்த அளவுக்கு அவ்வையாரைப் போல கபிலர் பலனைப் போல அறிமுகமில்லை என்றாலும் குடபுலவியனாரின் இந்த பாட்டும் இந்த பாட்டில் இருக்கிற சில வரிகளும் பல மேடைகளில் பேசப்பட்டவை என்பது ஒரு முதன்மையான செய்தி யாரை பற்றிய பாடல் அது தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழிய பாண்டியன் என்று மிக புகழ்பெற்ற பாண்டிய மன்னன் ஒருவனிடத்திலே அவர் பாடிய பாடல் அவருடைய அரசவையில் மன்னன் வீற்றிருக்கிறான் போர்க்களத்தில் சென்று பெரிய வெற்றிகளை எல்லாம் பெற்று மன்னன் வந்திருக்கிறான் எல்லா புலவர்களும் ஒவ்வொருவராக முன்வந்து பாண்டிய நெடுஞ்செழியனை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் தலையாளம் காணம் என்கிற இடத்திலே நடைபெற்ற போரில் சேரன் சோழன் மற்றும் சிற்றரசர்கள் எல்லோரையும் சேர்த்து வென்றுவிட்டு பாண்டியன் வந்திருக்கிறான் எனவே அந்த நாடே மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருக்கிறது அந்த வேளையில் அந்த மன்னனை பாராட்டி எல்லோரும் பாடுகிற போது இந்த குட வெறும் பாராட்டோடு நிறுத்திவிடாமல் அதை அவனை பாராட்டுகிறார் பல செய்திகளை சொல்கிறார் ஒரு மிக நீண்ட ஆயுடை உனக்கு தர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் வேண்டுகிறார் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு உன்னுடைய வாழ்நாள் தாண்டியும் வரலாற்றில் உன்னுடைய பெயர் நிலைக்க வேண்டுமென்றால் இந்த நாட்டை நீ சிறப்பாக ஆண்டவனாக இருக்க வேண்டும் அடுத்த நாடுகளையெல்லாம் வெற்றி பெற்றது என்பதை தாண்டி தன் சொந்த நாட்டை யார் சிறப்புற ஆள்கிறானோ அவனே காலம் முழுவதும் பேசப்படுவான் அப்படி நாட்டை ஆள்வதற்கு அடிப்படையாக என்ன செய்ய வேண்டுமென்றால் என்று தொடங்கி அதனை மன்னனுக்கு அவர் விவரிக்கிறார் அந்த பாடலை படிக்கிற போது ஒரு புலவர் மன்னனை புகழ்ந்து பாடிய பாடலாக இல்லாமல் ஒரு அமைச்சர் ஒரு மதி நிறைந்த அமைச்சர் ஒரு மன்னனுக்கு அறிவுரை சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த பாட்டு இருக்கிறது அவர் சொல்லுகிறார் எல்லாம் சரிதான் உன் வெற்றிகளெல்லாம் பாராட்டிற்கு உரியது தான் ஆனால் போதுமான அளவுக்கு நீர் நிலைகளை உருவாக்கவில்லை என்று சொன்னால் நாடையே நாடு வறுமையில் சூடும் காரணம் அடிப்படை தான் ஏனென்றால் இந்த நீர் இல்லை என்றால் இந்த உடம்பு இல்லை இந்த உடம்பில் மூன்றில் இரண்டு பகுதி நீரால் ஆனது இந்த உலகமும் மூன்றில் இரண்டு பகுதி கடலால் சூடப்பட்டது இந்த உடம்பும் மூன்றில் இரண்டு பகுதி நீரை கொண்டது எனவே நீர் இல்லை என்றால் யாக்கு இல்லை உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் என்று அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வரியும் இவை தொடர்ச்சியான பாடலின் வரிகள்தான் ஆனால் ஒவ்வொரு வரியுமே தனித்தனியாக ஒரு இலக்கியம் போல இருக்கிறது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே யார் உணவு தருகிறார்களோ அவர்கள்தான் உயிரை தருகிறார்கள் உண்டி முதற்றே உணவின் பிண்டம் இந்த உடம்பு இருக்கிறதே இது என்ன தெரியுமா இது உணவின் பிண்டம் எப்படி உருவாகிற்று உணவினால் உருவாகிட்டு இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் உணவு வேண்டும் உயிர் வாழ வேண்டும் என்றால் உணவு வேண்டும் உணவு வேண்டும் என்றால் உணவு என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்கிறார் நிலமும் நீரும் சேர்ந்ததுதான் தான் உணவு நிலத்திலே விடைகிற கனிகள் நீர் இல்லாமல் உலகத்தில் எந்த விதமான உணவும் இல்லை எனவே நிலத்தொடு நீர்தான் இந்த உலகத்தின் உணவு அப்படி இருக்குமானால் நீர் இருப்பது மிக அவசியமானது நிலம் இங்குதான் இருக்கிறது நீர் வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த நெழிந்து போகிற அந்த நீண்ட நிலத்தின் மருங்கின் நீர்நிலை பெருக அந்த வரியே இந்த நெளிந்து நெளிந்து போகிற இந்த நிலத்தினுடைய நீர்நிலைகள் பெருக தட்டாதார் இவன் தட்டாதோரே தள்ளாதார் இவன் தள்ளாதோரே என்று அந்த இரண்டு வரிகளில் அந்த பாட்டை முடிக்கிறான் தட்டாரம்ம இவன் தட்டாகவர்கள் நான் சொல்லுகிற இந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுகிறவர்கள் கண்டிப்பாக ஒரு நாடும் இந்த உலகத்தால் தள்ளப்பட மாட்டார்கள் ஆனால் இதனை தவற விட்டுவிட்டால் தவறவிட்டவர்கள் தங்கள் புகழையும் தவறவிட்டவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று மன்னனிடத்தில் அவ்வளவு வெற்றி கழிப்பில் இருக்கிற போது மன்னனுக்கு இருக்கிற இன்னொரு கடமை என்ன என்பதை உணர்த்துகிற பாடலாக இந்த பாண்டிருக்கிறது பொதுவாக நமக்கே நம்முடைய பழம்பாடல்களை பற்றி சில தவறான கணிப்புகள் பழம் புலவர்களை பற்றிய சில தவறான கணிப்புகள் இருக்கின்றன புலவர்கள் என்றாலே மன்னர்களை புகழ்ந்து பாடி கொடுக்கிற பரிசில்களை வாங்கி கொண்டு போகிறவர்கள் கௌரவமாகச் சொன்னால் பரிசிலர்கள் மிகவும் இடிவாக சொன்னால் பிச்சைக்காரர்கள் என்பது போன்ற ஒரு நினைப்பு நம்மிடத்தில் இருக்கிறது அப்படி இல்லை ஒரு மதியில் சிறந்த அமைச்சனை போல இந்த புலவர் எப்படி பாடியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் உன்னுடைய வெற்றிகள் எல்லாம் வீழ்த்தி அந்த பெருமைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அவையெல்லாம் பெருமைகள் தான் உன்னுடைய நாடு வளமாக இருக்கிறது எப்படி வளமாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உவமையையும் அவர் எடுத்துச் சொல்லுகிறார் அந்த காஞ்சி மரம் நிலத்துடு பொருந்துகிறது என்கிறார் அது அப்படியே கவிழ்ந்து ஆற்றில் போகிற நீரோடு பொருந்துகிறது ஆற்றில் போகிற மீன்களின் வாழை மீனானாலும் விரால் மீனானாலும் எல்லா மீன்களும் அந்த மரத்தில் தாவி விளையாடுகின்றன அவ்வளவு வளப்பம் உடையது உன் நாடு எல்லாம் சரி ஆனால் எங்கே உன்னுடைய பெயர் வரலாற்றில் நீர் நிலைகளை பெருக்கினால்தான் பஞ்சம் வராது பஞ்சம் இல்லாமல் உணவு பஞ்சம் இல்லாத நிலையில்தான் நாடு செழிக்கும் நாடு வளத்துடன் வாழ்ந்தால்தான் உன் பெயர் வாழும் இது ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறை அதை சொல்லுவதற்குத்தான் அவர் வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறார் யாராவது நமக்கு உணவு கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் வெறும் உணவு கொடுக்கவில்லை உயிர் கொடுக்கிறார்கள் என்ன காரணம் இந்த உடம்பு என்பதே உணவின் பிண்டம் உண்டி முதற்றே உணவின் பிண்டம் சரி உணவு என்பது என்ன அது நிலமும் நீரும் சேர்ந்தது அப்படியானால் நீருக்கு என்ன செய்ய வேண்டும் நீர் நிலைகளை பெருக்க வேண்டும் என்று இப்படி படிப்படியாக செய்ய வேண்டிய செயல் என்ன என்பதை மன்னனுக்கு உணர்த்துகிற ஒரு மிக பெரும் அறிவாளியாக புலவர் உணர்த்துகிறது ஒரு நாட்டின் குடிமகனாக அந்நாட்டின் அடிப்படை சட்டங்களை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த பகுதியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் நாம் அறிந்திருக்க வேண்டிய சில அடிப்படை சட்டங்களை பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கும் சில சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம் பகுதி இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பெண்களுடைய சொத்துரிமை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்துச்சு அந்த வழக்கில் ஒரு பெண்ணுக்கு ஹிந்து பிரிபடாத வணிக அமைப்பில் அதாவது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் பெண்ணுடைய இடம் என்ன அடேப்பா சாதாரணமாக வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சொத்தே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அண்ணன் தம்பி ஏமாற்றிட்டுருக்காங்க இந்த அம்மா வந்து வேலை செய்வதில் அதில் இருக்கக்கூடிய உரிமை என்பது எப்படி அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் முதன் முறையாக இந்த உச்சநீதிமன்ற ஒரு அருமையான தீர்ப்பு சொல்லிச்சு இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஹித் ஹிந்து கூட்டு குடும்ப நிறுவனங்களில் சொத்துக்களில் கர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய காரியக்காரர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் தான் இது வரைக்கும் பெண்கள் இருந்தது கிடையாது அதற்கான சட்டங்களும் கிடையாது ஆனால் இந்த முறை ஒரு பெண்ணுக்கு அந்த உரிமை இருக்கிறதா என்கிற கேள்வி வருகிற பொழுது அந்த கர்த்தாங்கிற வார்த்தைக்கே ஒரு பொருளை கொடுக்குறாங்க மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை உள்ள அந்த பெண்ணுக்கு அந்த உரிமை உண்டு ஷீல் பி த மேனேஜர் அப்படின்னு சொல்லி அந்த உச்ச சட்டம் சொல்லுது இது எதற்காக நான் இதை சொல்ல வரேன்னா இன்றைக்கு வியாபார நிறுவனங்களிலே இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுக்கு பிறப்பால் வரக்கூடிய உரிமை பிரிபடாத சொத்திலே இருக்கக்கூடிய உரிமை பிரிபடாத வணிகத்திலே இருக்கக்கூடிய உரிமை என்பதை எப்படி ஸ்திரப்படுத்திக் கொள்கிறார்கள் உத்தரவாதப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேணும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்திருந்தாங்க கன்சல்டேஷனுக்குன்னு வந்து உள்ளே வந்த உடனேயே வந்து அவர் தான் பேசினார் மேடம் ஒன்றும் இல்லை இவங்க அப்பா அம்மாவுக்கு இத்தனை குழந்தைகள் இந்த என்னுடைய மனைவியும் ஒன்றுங்க ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து கொடுக்கலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போ நான் பேசும்பொழுது இது என்ன சொத்து புராதனமாக வந்ததா எந்த காலத்துலேருந்து ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அந்த மாதிரி வந்ததா இல்லை அவங்க அப்பா சுயமாக சம்பாரிச்சு சே சேர்த்து வச்ச ஒரு சொத்தா அப்படின்னு கேட்டேன் அவருக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியல அப்புறம் அந்த பத்திரத்தை எடுத்து கொடுங்கன்னு பார்த்துட்டு இது என்னன்னு இருக்கும்போது இந்த பெண் அந்த கணவன் தான் பேசிகிட்ருக்கிறாரு இந்த பெண்ணே பேசலை இப்போ எனக்கு ஒரு சந்தகம் ஏமா நீங்கள் தானமாக கேஸ் போடணும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் ஆமாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி எதுக்கு இது ஒரு நகலை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வச்சுருந்த டாக்குமெண்ட்டோட ஒரு நகலை போய் பக்கத்தில் இருக்கிற ஜெராக்ஸ் கடையில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட பேச ஆரம்பி அந்த அவர் வெளியே போனார் அப்புறம் இந்த அம்மாகிட்ட நான் பேசுகிறேன் இல்லை மேடம் எங்கள் அப்பா அம்மா நான் எப்போவே கேட்டேன் என் வீட்டுக்காரர் வந்து என் பாகத்தை வாங்கிட்டு வர சொல்கிறாருன்னு நான் கேட்டேன் ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நீ வந்து சொத்து பேசி வரதா இருந்தால் என் வாசப்படியவே நீ மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மேடம் இப்போ இனிமேல் வந்து இந்த சொத்து கேட்டேன்னா இனிமேல் ஜென்மத்துக்கும் அவங்க உரவே இல்லாமல் போயிடும் மேடம் நான் செத்து போனால் கூட எனக்கு கூ கோடி வந்து என் மேடம் எனக்கு கொண்டு வந்து போடணும் இதை வந்து விட்டுட்டு எனக்கு சொத்து கேட்கறதுல இஷ்டம் இல்லை மேடம் ஆனால் இவங்க விடமாட்டீங்க மேடம் ஏன்னா நீண்ட காலமாகவே பெண்களுக்கு சொத்து கொடுக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களை எப்பவும் தியாகிகளாகவே நம்ம வச்சிருப்போம் அவங்கள அந்த பாச வலைக்குள்ளே பற்றி வச்சு என்னோட கூட பிறந்தவ எனக்கு ஒன்றுனா தாங்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெப்பை கொடுத்து 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 இந்த பொண்ணு நம்ம ஆம்பளை பையன் வந்து நம்ம சகோதரன் நம்ம வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கணும் மாமன் சீர் பண்ணணும் அல்லது மச்சான் சீர் பண்ணணும் எனவே வந்து அவனுடைய உறவு என்றைக்கு நமக்கு வேணும் அப்படின்னு ஒரு நிலைக்கு வருவாங்க அப்போ சொத்துங்கிற விஷயத்தில் கையை தொட்டால் குடும்பத்தில் அதாவது பிறந்த வீட்டினுடைய உறவு என்பது பெண்களுக்கு இல்லாமல் போயிடுது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக பெண்களுக்கு சட்டத்தில் உரிமை உண்டுன்னு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பத்திரிகைகளில் இதில் எல்லாம் கேட்டு கேட்டு இந்த ஆண்கள் தன்னுடைய மனைவியின் பாகத்தை கேட்குறதுக்கு வராங்க அவங்க கேட்குறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த விஷயம் அடிப்படையிலேயே பெண்களுக்காக வரணும் பெண்கள் கேட்கணும் நமக்கு உரிமையான விஷயம் அப்போ எப்படின்னா எப்படி உரிமை கேட்பீங்க இப்போது ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு வீட்டில் பிறக்கிறாங்க அவங்க தாத்தாவுடைய சொத்தை அவங்க அப்பா அனுபவிக்கிறாரு அப்பா அனுபவித்த பிறகு அதனுடைய முறைப்படி யாருக்கு வரணும் அப்படின்னு வந்து சட்டம் பேசுது அப்போ வயிற்றிலே பிறந்த இந்த குழந்தைகளுக்கு தானே உரிமை இருக்குது அதனால் அப்பா இறந்துட்டார்னா அவங்க மனைவிக்கு ஒரு பாகம் பையனுக்கு பொண்ணுக்கு என்று மூன்று பாகமாக பங்கிடலாம் இதற்கு முன்னாடி வரைக்கும் பசங்களுக்கு தான் பாகம் கொடுத்துட்டு இருந்தாங்க பெண்களுக்கு அதை பற்றி பேச்சையில் இருந்தது இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் ஹிண்டு கோட் பில் வந்ததுக்கு பிறகு தான் அந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு தான் பெண்களுக்கும் அவங்க இறந்து போய் உயில் இல்லாமல் இருந்தா அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு இப்போது இப்போல்லாம் எப்படின்னா பிறப்பாலேயே ஒரு பெண்ணுக்கு உரிமை இருக்குது நீ உயிர் இருக்கோ இல்லையோ பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை கொடுத்து ஆகணும் அப்படின்னு சட்டம் இருக்குது முதல்ல மகாராஷ்டிராவில் போட்டாங்க அப்புறம் தமிழ்நாட்டில் போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேயே போட்டாங்க அதுக்கு பிறகு கர்நாடகா அப்படின்னு ஒரு நாலஞ்சு மாநிலங்களில் மட்டும் இந்த சட்டம் பெண்களுக்கு ஆதரவாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தாங்க பெண்களுடைய குரல் வலுத்து ஒலிக்கவுமே மத்தியில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இன்றைக்கு பெண்களுக்கு பிறப்பால உரிமை உண்டு ஆனால் இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா சுயமாக சம்பாதிக்கிற சொத்துன்னு வச்சுக்கோங்க ஒரு அப்பா பார்த்து யாருக்கு வேணால் எழுதி வச்சுட்டு போகலாம் தன்னுடைய மனைவிக்கு எழுதலாம் இல்லை மனைவி இறந்து போயிட்டாங்க பசங்களுக்கு கொடுக்குறக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் ஒரு ஆசிரமத்துக்கு எழுதலாம் அல்லது ஒரு கோவிலுக்கு எழுதலாம் ஒரு அனாதை காப்பத்து காப்பகத்துக்கு எழுதலாம் எதை வேணால் செய்ய முடியும் கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் அந்த சொத்தில் கூட பெரும்பாலான ஆண்களுடைய மனோபாவம் என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பிறகு நம்முடைய வாரிசு என்று சொல்லக்கூடியது நம்முடைய அதாவது குடும்பம் குலம் கோத்திரம் இந்த அடிப்படையிலெல்லாம் வழி வழியாக வரக்கூடிய என்னுடைய புதல்வன்தான் என்னுடைய மகன் தான் எனவே அவனுக்கு போய் சேரணும் வீடாக அவனுக்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை மனசில் வச்சுக்கிறாங்க அதனால் என்ன ஆயிடுதுன்னு கேட்டால் உயில் எழுதும்போது ஆண்களுக்கு மட்டுமே எழுதி வைக்கிற சுய சம்பாத்திய சொத்தில் எழுதி வைக்கிற நிறைய பெற்றோரை இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம் அதனால்தான் நிறைய பெண்கள் அமைப்புகள்லாம் இன்றைக்கு மாநில மகளிர் ஆணையத்தில் ஆகட்டும் அல்லது தேசிய மகளிர் ஆணையத்தில் ஆகட்டும் விவாதங்கள் நடக்கிற பொழுது சுய சம்பாத்திய சொத்திலே கூட அந்த தகப்பனுக்காக பிறந்த அந்த தாயின் வயிற்றிலே ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக பங்கிட வேண்டும் என்கிற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிற முறை இப்போது அந்த மூதாதையர் சொத்து சொன்ன பாருங்கள் அதில் என்னென்னா எல்லாம் நீங்கள் பார்ட்டிஷனே கேட்க முடியாது பொண்ணாக இருந்தால் ஆம்பளை பையன் இருப்பான் அதுக்கான பாகத்துக்களவாக நீங்கள் காசை வாங்கிட்டு நீங்கள் வெளியே போயிடலான் இருந்தது இப்போது அதில் வந்து கொஞ்சம் மாற்றமெல்லாம் வந்திருக்கிறத பார்க்குறாங்க இன்றைக்கு கூட அக்ரிகல்ச்சரல் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய விவசாய நிலங்களிலே அந்த சமத்துவ நடைமுறை என்பது பின்பற்றப்படவில்லை ஆக இந்த விஷயங்களையெல்லாம் நிறைய பெண்கள் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது நமக்கு உரிமையான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் பிறப்பால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே ஆண் ஆசி ஆஸ்திக்கும் வந்து பெண் வெறும் ஆசைக்கு மட்டும்தானா கலர் கலராக கவுன் போடலாம் இல்லை ஜட பின்னி விடலாம் அல்லது அழகாக நகை போடலாம் அப்படின்னு அந்த அளவில் வச்சுக்கிட்டு அனுப்புகிற மனோபாவம் இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணு தானே அப்படின்னு பார்க்குறாங்களோ அல்லாமல் நம்ம வீட்டு பெண் அப்படின்னு பார்க்குற மனோபாவம் பெரியவர்கள் மத்தியில் இல்லைங்கிறதும் ஒரு விஷயமாக நம்ம பார்க்கத்தான் வேணும் ரெண்டாவது வெளியே எந்த வீட்டுக்கு போனாலும் நம்ம பிள்ளை தானே நினைக்கக்கூடிய அந்த மனோபாக்குவம் இல்லாத இந்த சூழ்நிலை பெண்களுக்கு கூட நிறைய பேருக்கு இது கேட்கணும் எனக்கு உரிமை இருக்கிறது நான் வாங்கணும்னு தெரியலை இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க இந்த சகோதரர்கள் இருக்காங்க பாருங்கள் அப்பாவுடைய சொத்து மேலே கடனை வாங்கி மார்க்கேஜ் பண்ணி அதை அது மேலே ஒரு பெரிய அளவில் காசை வாங்கி அதை எங்கேயாவது வச்சுருப்பார் அப்போ கடன்லேயே அந்த சொத்து முழுகிற மாதிரி இருக்குது இந்த கடனை எல்லாம் கட்டிட்டு வேணால் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை திசை திருப்பி விடுவதையும் நம்ம பார்க்குறோம் ஆக இந்த மாதிரியான சொத்து சம்பந்தமான விஷயங்களில் பெண்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தில் இந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெண் அந்த நிறுவனத்தின் ஆளு ஆளுகிற ஒரு இடத்துல டெசிஷன் மேக்கிங் பவர்ஸ் இருக்கக்கூடிய அதாவது ஒரு கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிற அந்த ஸ்தானத்தை ஒரு பெண் அடைய முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிற பொழுது இந்துக்களது சட்டம் என்று சொல்லி ஆம்பளை தான் வந்து கர்த்தாவாக இருக்க முடியும் எனவே பொம்பளை வர முடியாதுன்னு அந்த கேஸ் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இப்போ தான் அதில் தீர்ப்பாயிருக்கு ஒரு மேனேஜர் என்கிற முறையிலே நிர்வாகி என்கிற முறையிலே அந்த பெண் கர்த்தா செய்கிற பணிகளை செய்வதற்கான முழு அதிகாரமும் படைத்தவளாகிறாள் என்று சொல்லி அந்த ஒரு புதுமையான தீர்ப்பு வந்திருக்கிறது ஒரு விஷயம் நீங்கள் வச்சுக்கணும் பெண்களை பொறுத்த மட்டிலும் நீங்கள் வந்து உங்கள் பெற்றோர்கிட்ட எனக்கு இவ்வளோ போ நகையை போடுங்க பிரின்ஸில் வாங்கித்தாங்க இல்லை வேற ஒரு ஜிஆர்டியில் வாங்கித்தாங்க அங்கே வாங்கித்தாங்க அதை கொடுங்க இந்த பாத்திரம் மண்டம் வேணும் என்பதை சொல்லுவதை காட்டிலும் எல்லா பெண்களுக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள் பையனுக்கு கல்வி கொடுக்கிறீங்களா இல்லையோ எனக்கு கட்டாயம் கல்வி கொடுங்கள் என்னுடைய சொந்தக்காலிலே நிற்கிற அளவுக்கான கல்வியை எனக்கு அளிக்க வேண்டும் அதை ஒட்டி நான் வேலைக்கு போகணும் நான் சம்பாதிக்கணும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய அத்தனை ரிசோர்சஸும் ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வளர்கிற பொழுதுதான் இந்த சமத்துவம் சொத்துரிமையிலே கிடைக்க முடியும் எனவே அதற்கான பயிற்சியோடு நீங்கள் வளர வேண்டும் அப்படி பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கூட அஞ்சி நடுங்கி ஒடுங்கி விடாது கட்டாயமாக உங்கள் உரிமைக்காக போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும் நம் மனதை சீராக வைத்துக்கொள்வதற்கான தகவல்களை இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பதுர் மொய்தீன் அவர்கள் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே வணக்கம் நேரில் நாம் இதுவரை குழந்தைகளுடைய அறிவுத்திறன் அறிவுத்திறன் குறைந்தால் என்ன நடக்கும் எப்படி இருக்கும் அறிகுறிகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக நாம் மைல்டு மென்டல் இட்டாலேஷன் மிக மிக குறைந்த அளவு மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் அதாவது ஐம்பத்தைந்து முதல் எழுபது வரை உள்ள குழந்தைகளைத்தான் மைல்டு என்று கூறுகின்றோம் மைல்டு மென்டல் இட்டாலேஷன் என்று கூறுகின்றோம் இந்த குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த குழந்தைகள் அழகாக இருப்பார்கள் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது நானூறு குழந்தைகளை போல் இருப்பார்கள் இவர்களை சாதாரண மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியாது மற்றவர்களால் மட்டும்தான் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியும் பெற்றவர்கள் பெற்றவர்களும் கண்டுபிடிக்கலாம் மற்றவர்களால் கண்டுபிடிப்பது மிக அரிதாக இருக்கும் இந்த குழந்தைகள் எப்பவும் தெரியும் என்றால் இந்த குழந்தைகள் பத்தாம் கிளாஸ் வரும்போது டென்த் வரும்போது தான் இவருடைய மதிப்பெண்கள் குறையும் ஃபெயிலாகுவாங்க இதெல்லாம் இருக்கும் அப்பொழுது தான் கண்டுபிடிக்க முடியும் இவர்கள் மைல் மென்டல் என்று ரிட்டாலேஷன் என்று கண்டுபிடிக்க முடியும் ஸோ இவர்கள் இவர்களிடம் அது சில குழந்தைகள் எடுத்துக்கணும் என்றால் இவர் காலேஜ் வரை கூட வந்துடுறார்கள் எம்எஸ்சி வரைக்கும் படித்து படித்து வருகிறார்கள் நன்றாக படித்து வருவார்கள் அது கூட இருக்கும் ஆனால் வெளியே தெரியாது ஏன்னா இவர்களிடம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் மற்றவர்களை போல நார்மல் குழந்தைகள எல்லாம் எல்லாம் இருக்கும் ஒன்றே ஒன்று சாமர்த்தியம் திறமையும் மட்டும் செய்து குறைவாக இருக்கும் இந்த குழந்தைகளிலும் சில சிக்கல் உண்டு இந்த குழந்தைகளிடம் பொறுத்தவரை மற்ற எந்த விதிலும் பிரச்சனைகள் இருக்காது ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கும் என்றால் திருமணம் செய்யும்பொழுது தான் திருமணம் செய்யும்போது இவர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக அழகாக நீட்டாக இருப்பார்கள் வெளியில் தெரியாது திருமணம் ஆன பிறகுதான் இதில் பிரச்சனை உருவாகும் திருமணம் ஆன பிறகு மனைவியோ க கணவனோ ஆப்போசிட் செக்ஸ் என்பது அதிகம் படித்தவர்களாக இருந்தால் அங்கே விளைவுகள் ஏற்படும் ஏன்னால் இவர்கள் பார்ப்பதற்காக இருப்பார்கள் எந்த ஒரு குறைவும் தெரியாது ஆனால் மொழி மொழிவளத்தில் தான் இவர்கள் குறை இருக்கும் அதாவது மொழி வளம் என்பது நான் சொன்னது போல் கம்யூனிகேஷன்ஸ் பேசும்போது பேச்சு தெளிவாக இருக்காது பேச்சில் சில பேர்களுக்கு திக்குவாக ஏற்படும் சில பேர்களுக்கு தொடர்ச்சியாக பேச தெரியாது சில பேர்களுக்கு ப்ரொனன்சியேஷன் மாறு மாறுபடும் அப்படி சில பேர்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வராது மொழி வளம் கரெக்டாக வராது மொழி வளம் இருக்க வேண்டும் மொழி வளம் என்பது நாம் பேசும்பொழுது சரளமாக வர வேண்டும் பேச்சு தெளிவாக வர வேண்டும் ப்ரொனன்சேஷன் கிளீனாக இருக்கணும் கேட்பவர்களுக்கு க கரெக்டாக இருக்கணும் கிளியராக இருக்கணும் அதுதான் வந்து மொழி வளம் என்று சொல் சொல்லுவோம் அது மொழிவளம் பேசும்பொழுது மொழிவளத்தில் சரளமாக இல்லை என்றால் அதை திக்குவாய் என்று கூறுகின்றோம் அதாவது தெளிவாக இல்லை என்றால் புரோன்சேஷன் கரெக்டாக இல்லை என்றால் ஃபவுண்டேஷன் டிஸார்டர்னு சொல்கின்றோம் ஸோ இதுபோல் இருந்தால் அந்த குழந்தைகளும் சிறிது குறைவாக இருக்கும் படிப்பில் ஆனால் அவர் டெக்னிக்கல் லைனில் அவர்கள் படைப்பாளியாக வருவார்கள் சிறந்த படைப்பாளியாகவோ சிறந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக வருவார்கள் அவர்கள் அந்த துறையில் நாம் ஈடுபடுத்த வேண்டும் ஸோ இந்த குழந்தைகள்லாம் திருமணம் வரும்போது தான் அங்கே பிரச்சனைகள் உருவாகும் இவர்கள் என்ன பொதுவாக என்ன பண்ணுவார்கள் என்றால் பெண்களுக்கு அதை ஆண்கள் வைத்துக்கொள்ளும் சொந்தத்தில் திருமணம் செய்வார்கள் பையன் அழகாக இருப்பான் நல்ல நீட்டாக இருப்பான் நல்ல டெக்னிக்கலாக இருப்பாள் கடை வச்சுருப்பாங்க ஏதாவது வியாபாரம் செய்வார்கள் பொதுவாக அது உத்தியோகத்தில் இருக்க மாட்டார்கள் ப்ரைவேட் தொழில் செய்வார்கள் அந்த அவர்கள் திறமையாக இருப்பார்கள் நல்ல சம்பாதிக்கும் செய்வார்கள் இதெல்லாம் வைத்து திருமணம் செய்து வைப்பார்கள் அந்த பெண் படித்தவளாக இருப்பாள் அதிகமான படித்தவளாக இருப்பாள் ஆனால் அவர்களுடைய திருமண வாழ்க்கை இன்பமாக இருக்காது சுமூகமாக இருக்காது அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படும் ஏனால் எங்கள் மொழிவளம் இருக்கும் பொழுது அந்த மொழி பிரச்சனை ஏற்பட்டு அது விவகாரத்தில் போய் சேர்கின்றது ஆகவே இந்த குழந்தைகளுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டிய இடம் திருமணம் ஏற்படும் பொழுதுதான் திருமணம் ஆகிற நேரத்தில் நாம் சொல்லி செய்ய வேண்டும் அது அது கேத்தால் போல் உள்ள நாம் பாட்டனை தேர்ந்தெடுத்தோம் என்றால் இவருடைய மொழி வளம் எப்படி இருக்கின்றது என்று நாம் புரிந்து கொண்டு இதே அளவு அது ஒரு துணையை தேர்ந்தெடுத்தோம் என்றால் பிரச்சனையே இருக்காது அந்த கப்புல் மிக தெளிவாக அதாவது கடவுள் ஆசீர்வதித்த கப்பலாக அந்த ஒரு அதாவது ஒரு கப்பலாக அவர்கள் இனிமையாக வாழ்வார்கள் சிறப்பாக வாழ்வார்கள் அவை நாம் அங்கே கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக இங்கே பிரச்சனை எங்கே நடக்குது என்றால் பெண்கள் வசதியான இடத்தில் உள்ள பெண்கள் பெண் குழந்தைகள் ஒருவேளை இதுபோல் மைல்டு மென்டல் இடாட்ஷனாக இருந்தால் பத்தாம் வரை வருவார்கள் அதுக்கு மேலே படிக்க மாட்டார்கள் என்ன சொல்வார்கள் என்றால் குழந்தை படிக்க முடியவில்லை வசதி இருக்கின்றது ஆனால் படிக்கவில்லை செல்லமாக இருக்கின்றோம் செல்ல செல்ல செல்லத்தின் காரணமாக நாங்கள் படிக்க வைக்கலை என்பது அந்த குழந்தை அழகாகவும் இருக்கும் மிக அழகாக இருப்பார்கள் நான் ட்ரெஸ் பண்ணி நீட்டாக இருப்பார்கள் ரொம்ப அழகாக இருக்கும் யார் வேணாலும் அந்த குழந்தையை பெண்பாக வருவர்கள் வேண்டாமேன்னு சொல்ல மாட்டார்கள் எடுத்துக்கொள்வார்கள் அந்த பெண் பேச ஆரம்பித்தால் தான் அதனுடைய இன்னசெண்ட் தெரிய வரும் மற்றவர்களுக்கு அதுவரை தெரியாது அது பெண் குழந்தையாக இருந்தால் என்ன சொல்வார்கள் என்றால் செல்லத்தினால் அப்படி இருக்காங்க செல்லம் கொடுத்துருப்பாங்க பெட்ரோல் செல்லம் கொடுத்துருப்பார்கள் அதனால் அப்படி இருக்கின்றால் என்று இவர்களுக்கு தே படிக்க வேண்டிய அவசியமில்லை வசதி இருக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது அதனால் இந்த குழந்தை செல்லமாக இருக்கின்றது என்று விட்டு விடுவார்கள் அப்படி தான் நினச்சி விட்டுவார்கள் வரன் பெரிய வரன் பெரிய படித்த மாப்பிள்ளைகளை அதிகமான படித்த மாப்பிள்ளைகளை கொண்டு அவர்களுக்கு திருமணம் முடித்து வைப்பார்கள் திருமணம் ஆடம்பரமாக இருக்கும் மிக ஆடம்பர செலவுகள் செய்து திருமணம் நடத்தி வைப்பார்கள் அந்த கப்பல் கூடிய பிரிவில் அங்கே பிரச்சனைகள் ஏற்பட்டு அங்கே விவாகரத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் கவனமாக இருக்க வேண்டும் இதை மறைத்து விடுவார்கள் போகத்துக்கு முடியாது சொல்லுவாங்க போக முடியல ஸ்கூலுக்கு போக முடியல போக முடியல ரொம்ப தூரமாக இருக்குது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வ வசதி அதிகமாக இருக்கின்றது வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது தூரமாக இருக்கின்றது குழந்தையாக தனி செல்ல முடியவில்லை பெண் குழந்தையாச்சே இந்த ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிடுவார்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் அதை திருமணம் ஆன பிறகுதான் பிரச்சனைகள் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் ஒருவேளை கணவன் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகிறார் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ளவர் தங்கமான பையன் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருப்பார் இருந்தாலும் அவர் அதிகமாக படித்தவராக இருப்பார் இவர்களுடைய இவ்வளோ இவர்களுடைய ஆடம்பரம் இருக்கும் வசதிகள் வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இருந்தாலும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போவார் எவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணுவார் இவர்களிடம் என்ன இருக்கும் என்றால் அதாவது அடாப்டேஷன் இருக்காது இந்த மைல்ட் அடாஷன் உள்ளவர்களுக்கு திறமை கம்மியாக இருக்கும் சாம்பத்தியம் குறைவாக இருக்கும் அடாப்டேஷன் என்பது கற்றுக்கொள்வது மிக குறைவாக இருக்கும் எதுவும் கற்றுக்கொள்ள மாட்டோம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை வர வேண்டும் அடாப்டேஷன் இருந்தால் போதும் அடாப்டேஷன் உள்ள குழந்தைகள் இருக்கின்றது மென்டல் டிடாலேஷன் மைல்டு மென்டல் மெட்ரிடாலேஷன் அந்த குழந்தைகள்லாம் சிறப்பாக வந்துவிடும் அது அடாப்டேஷன் இல்லாத குழந்தைகள் இருக்கின்றதே அந்த குழந்தைகள் தான் கஷ்டப்படும் அவர் கணவரும் பொறுத்து பொறுத்து பார்ப்பார் இத்தனை காலம் திருமணம் ஆகி நாற்பது நாற்பது வயசில் ஐம்பது வயசில் விவாகரத்து கேட்பார்கள் என்னடா அது நல்லா வாழ்ந்தார்கள் வசதியான வீட்டில் பொண்ணு இவரும் நல்லா படி படித்தவர் திருமணமாகி வைத்தார்கள் குழந்தைகள்லாம் பெற்றுவிட்டது இப்போது ஐம்பது வயது வயது வந்து இப்போது விவகாரத்தை பண்ணுகிறார்களே என்று யாருக்கும் புரியாது சமுதாயத்தில் ஏன் இப்போ நடக்கின்றது அவர்கள் சண்டை சத்தரவு இருக்கின்றா இருக்கு இல்லை சண்டை சத்தரவு இல்லை குழந்தைகள் நல்லா வளர்கின்றது நல்ல நல்ல நிலையில் இருக்கின்றது இந்த நேரத்தில் இவர்களுக்கு ஏன் டைவர்ஸ் வருகின்றது ஏன் விவகாரத்தை இருக்கிறது என்று ஆச்சரியப்படுவார்கள் கணவன் கணவன் பொறுத்தவரை இத்தனை வரை நாற்பத்தைந்து பேர் நான் அவர் சொல்லி கொண்டிருக்கின்றேன் நான் சொல்வதை கேட்கவே மாட்டிறா ஏன் அவள் அடாப்டேஷன் இருக்காது கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் இருக்காது இவரும் மாறும் மாறும் நினச்சிட்டே இருப்பார் கடைசி மாறாது இவருக்கு ஒரு நிலைமை வந்துடும் இவர் மாறவே மாட்டா என்பது தெரியும் போது அங்கே விவாகரத்துக்கு தயாராகி விடுவார்கள் காரணம் ஏனென்றால் குடும்பத்தில் வரும்போது சாமர்த்தியம் வேண்டும் திறமை இருக்கணும் சாமர்த்தியம் கொஞ்சமாக சாமர்த்தியம் இருக்க வேண்டும் ஆரம்ப காலத்தில் சரி வந்து வந்துவிட்டது குடும்பம் பெரிதாகி விட்டது சம்மந்திகள் விட்டார்கள் சில பொறுப்புகள் இருக்க வேண்டும் சாமர்த்தியமாகந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளிடம் குழந்தை வளர்ப்பதில் சம்பந்தம் வந்துவிடும் எல்லா இடத்திலும் இவர்கள் கொஞ்சம் சாமத்தியமாக இருந்தால்தான் இது மிக சிறப்பாக செய்ய முடியும் இது சாமர்த்தியம் இவர்கள் இல்லாதனால் அங்கே 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 பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பிரச்சனை ஏற்படும் சம்பந்தி பிரச்சனைகள் ஏற்படும் எல்லாவற்றையும் இவர்கள் தான் இவர்களுடைய சாமர்த்தியம் இன்மைதான் காரணம் என்பதை கணவன் மிக லேட்டாக புரிந்து கொள்வார் புரிந்து கொண்ட பிறகுதான் அவர் யோசிக்க ஆரம்பிப்பார் ஆகா என்று அப்பொழுது தான் அங்கே விவகாரத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வருகின்றது ஆகவே அந்த குழந்தைகளை நாம் பெற்றோர் என்ன செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு அதாவது சாமர்த்தியம் கம்மியாக இருக்கின்றது மைல்டாக இருக்கின்றது மருத்துவரிடம் மருத்துவரிடம் சென்றுவிட்டோம் மருத்துவர் குறிவிட்டார் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலில் ஏற்றுக்கொள்ளாத பெற்றோர்களிடம்தான் இதுபோல் நடக்கின்றது பிரச்சனைகள் ஏற்படுகின்றது மருத்துவர் சொல்வதை ஏற்றுக்கொண்டு அதற்கு நாம் ஒரு அதாவது தீர்ப்பு தீர்வு காண வேண்டும் அதுக்கு தீர்வு சொல்லிக் கொடுத்துருவார் அதை நாம் பின்பற்றணும் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை மிக எளிதாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் கஷ்டம் என்பதே வராது அந்த குழந்தைகளுக்கு நாம் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கலாம் எவ்வளோ ஆடம்பரமாக இருக்கலாம் வசதிகள் இருக்கலாம் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஏற்ப ஒரு கணவனை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்றால் ஆடம்பரமாக திருமணம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை நாம் அது அதுக்கேற்ற மாதிரி ஒரு கணவனை தேர்ந்தெடுத்தோம் என்றால் அந்த கப்புள் அந்த ஜோடி மிக சிறப்பான ஜோடியாக இருக்கும் நான் பார்க்கின்றோம் ரெண்டு மைனஸ் சேர்ந்தால் பிரச்சனை இருக்காது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் தான் பிரச்சனை ரெண்டுமே மைனஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரெண்டு ப்ளஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை டூ ப்ளஸ் இல்லை டூ மைனஸ் அதுபோல் நாம் அவர்களுக்கு ஏற்ற போல் நாம் அவர்களை நாம் திருமணத்திற்கு முன்பு நாம் விவாகம் செய்யும் முன்பு பாட்னரிடம் சொல்லி விவரம் சொல்லி நாம் அதை சொல்லி செய்ய வேண்டும் தெரிந்து செய்ய வேண்டும் இவருக்கு ஏற்ற போல் ஒரு ஜோடியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அந்த ஜோடி மிக சிறப்பாக இருக்கும் அதற்கு இல்லாமல் நாம் தெரிந்தோ தெரியாமலோ பொய் சொல்லியோ இல்லை அதாவது அவேர்னஸ் இல்லாதனாலயோ விழிப்புணர்வு இல்லாதனாலேயோ இன்னசென்ட்னால் தெரியாதனால சாமர்த்தியம் இல்லாதனால விழிப்புணர்வு குறைவாக இருப்பதனால காரணமாக இன்னசென்ஸ் காரணமாக எப்படி இருந்தாலும் விளைவுகள் விளைவுகள் தானே இன்னசென்ட்டாக இருந்தால் மட்டும் என்ன ஆகவே நாம் இன்னசென்ட்டும் இருக்கக்கூடாது தான் இருக்க வேண்டும் அது அதுபோல் நாம் தெரிந்து கொண்டு நாம் அது அந்த குழந்தைகளுக்கு இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் திருமணத்தில் தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படும் எத்தனையோ நாம் பார்க்கின்றோம் பையன் நல்லபடியாக இருக்கான் பெண் வந்து படித்த பெண்ணாக இருக்கின்றால் ரெண்டு வருடத்தில் விவாகரத்து ஏற்படுகின்றது ஸோ இது போல் அதிகமாக ஏற்படுகின்றது பொதுவாக எடுத்துக்கொள்ள மாட்டால் அதாவது மன வளர்ச்சி குழந்தை குழந்தை எடுத்துக்கொள்ளும் மன வளர்ச்சி குழந்தை குறைந்தவராக இருந்தால் அதாவது சட்டப்படி திருமணம் செய்வது என்பது சட்டப்படி செல்லாது என்று கூறுகின்றார் சட்டம் சொல்கின்றது இருந்தாலும் நாம் சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ள என்றால் அவர்களும் மனிதர்கள் அவர்களும் நமை போன்றவர்கள் ஆசை இருக்கும் அவர்களை நாம் எப்படி நாம் அதாவது தீர்வு காண்போம் நாம் எப்படி நாம் ஆலோசனை கூறுவோம் என்பதை அடுத்த வாரம் சந்திப்போமே நன்றி வணக்கம்